ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மதுரை பெரியார் பஸ் ஸ்டாண்டு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் வந்து அதிகபட்சம் 2 மாதத்துக்குள்ளே வந்து ரெடி ஆயிரும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அந்த காம்ப்ளெக்ஸு, அதை தவிர்த்து பஸ் ஸ்டாண்டு, இது ரெண்டும் சேர்ந்து ரீடெவலப் பண்ணுறதுக்கான காஸ்ட் பார்த்திங்கன்னா 174 கோடி. இது வந்து 2022 குள்ளேயே வந்து கட்டி முடிக்கிறதா சொல்லியிருந்தாங்க. பட் வந்து பல காரணங்களுக்காக இந்த ப்ராஜெக்ட் வந்து டிலே ஆகிருக்கு. தற்போதைக்கு எலக்ட்ரிக்கல் ஒர்க்கு, சென்ட்ரலி ஏர் கண்டிஷனிங் ஒர்க்கு, இது மட்டும்தான் வந்து பெண்டிங் இருக்குன்னு சொல்கிறாங்க. இந்த காம்ப்ளெக்ஸ் பார்த்திங்கன்னா மொத்தம் 3 ஸ்டோரி காம்ப்ளெக்ஸு, 2 அண்டர்க்ரவுண்ட் லெவல் இருக்குது. பேஸ்மெண்ட் 1 வந்து ஷாப்ஸும், பேஸ்மெண்ட் 2 வந்து 2-வீலர் பார்க்கிங்கும் இருக்குது. மொத்தம் 475 ஷாப்ஸை வந்து இந்த 3 ஃப்ளோரு பிளேஸ்மெண்ட்டில் வந்து பிளான் பண்ணியிருக்காங்க. முன்னாடி ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸில் கடை வச்சுருந்தவங்களுக்கு இந்த காம்ப்ளெக்ஸில் கடைகளில் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது தவிர்த்து 125 பேர் வந்து கடைகள் வேணும் அப்படின்னு புக்கும் பண்ணியிருக்காங்க. இந்த காம்ப்ளெக்ஸில் உள்ள கடைகளுக்கு இன்னுமே வந்து ரெண்ட் வந்து ஃபிக்ஸ் பண்ணல. ஸோ அந்த ரெண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக ஸ்டடியும் பண்ணிகிட்ருக்கதாகவும் சொல்கிறாங்க.